கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 7, தீமையின் அனுமதியும் தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ளே தொடர்பு, பக்கம் 150. ஆம், மெய்யாகவே தேவன் ஒரு மனிதனை பாவத்திற்கு உட்படுத்தவும் அல்லது நீதிக்கு உட்படுத்தவும் கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட நோக்கம் இருப்பதாக அவருடைய வார்த்தைகள் சொல்வதில்லை. தம்மை தாமே மறுதலிக்க முடியாத தேவன் மனிதனை பாவத்திற்கு உட்பட நிர்பந்திப்பது ஒவ்வாததாய் இருக்கிறது. மேலும் அவ்வாறு அவர் செய்வது அவருடைய நீதி உள்ள குணநலன்களுக்கு ஏற்புடையதல்லாததாகையால் இது சாத்தியமற்றது. அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளவும் நேசிக்கவுமே அவர் விரும்புகிறார். அதனால்தான் மனிதனுக்கு தம்முடைய சாயலை கொடுத்து அதன்படி தனக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளும்படி சுயாதீனத்திற்கு விட்டு அவன் நீதியை விரும்பி தெரிந்து கொள்ளும்படி ஆவலாயிருக்கிறார். அவ்வாறு மனிதன் தனக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளும்படி அனுமதிக்கப்பட்டதால் மனிதன் தெய்வீக ஐக்கியத்தையும் தயவையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கவும் மரணத்துக்கும் வழி நடத்தியது. பாவத்தையும் அதன் விளைவுகளையும் அனுபவிக்கும் முன்பாக தேவன் மனிதனிடம் கொள்கை ரீதியாக அவற்றை பற்றி அறிவுறுத்தியதை அப்போது அறிந்து கொள்ளாமல் பாவத்தையும் மரணத்தையும் நடைமுறையில் அனுபவித்த பின்பே தேவன் போதிக்க முன்வந்ததை கற்றுக்கொண்டான். மனிதன் செய்ய போவதை பற்றிய தேவனது முன்னறிவை அவனுக்கு எதிராக பயன்படுத்தப்படாமல் அவனை சுயாதீனமற்ற ஒரு எந்திரமாக உண்டாக்கி தரம் தாழ்ந்தவன் ஆக்காதபடிக்கு அவனுக்கு மன்னிப்பு அளித்து அவனுக்கு தயவை அளிக்கும்படி ஏற்பாடு செய்தார். தேவனுடைய முன்னறிவு மனிதன் பாவத்தையும் அதன் கசப்பான விளைவுகளையும் அனுபவிப்பதை தடுக்காமல் அவன் விரும்பினதை செய்ய விட்டுவிட்டது. ஆனாலும் முதலாவது மீறுதலின் என்று அவனை மீட்பதற்காக ஒரு மாபெரும் இரட்சகராகிய ஒரு மீட்பரை ஏற்பாடு செய்வதில் அவரது முன்னறிவு செயல்பட்டது. அந்த மீட்பரோ தம் மூலமாக தேவனிடத்தில் திரும்ப விரும்புகிறவர்களுக்கு இரட்சிப்பை அருள வல்லவராயிருக்கிறார். மனிதன் சுதந்திரமான சித்தம் உடையவனாயிருந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு